வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு சொன்னால் தி அன்ஹோலி. இந்த திரைப்படத்துடைய ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு இங்கிலீஷ் திரைப்படம். இது இன்றைக்கி தான் பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஹாரர் சூப்பர் நேச்சுரல் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த திரைப்படத்துடைய டூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 1:39 இருக்குது. இந்த திரைப்படத்துக்கு பார்த்திங்கன்னா ஐஎம்டிபி ரேட்டிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் 10.5 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்து தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா மோர் வீடியோஸும் போய் பாருங்கள். அதில் ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தி அன்ஹோலி இந்த திரைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் 2021 பயங்கரமான ஒரு ஹாரர் திரைப்படம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த படத்தை தான் சொல்வேன். பார்த்தீங்கன்னா அந்த அளவிற்கு வந்து திகிலான விஷயங்கள் படம் முழுக்க முழுக்க வந்துட்டு காமிச்சிருக்காங்க. பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். படத்துடைய ஸ்டோரி என்ன அப்படின்னு சொன்னால் 19th century பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் ஒரு பொண்ணை கட்டி வச்சு தீ வச்சு எரிச்சிடுறாங்க. அந்த சீன் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கட் பண்ணி அது அப்படியே வந்துட்டு இப்போ நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்போ இவ்வளோ வருஷம் ஆகியும் எல்லாமே மாறிடுது. ஆனால் அந்த மரம் மட்டும் அப்படியே இருக்குது. பல விஷயங்கள் அந்த மரத்தை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே மாறி இருந்தாலும் அந்த மரம் அப்படியே தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த மரத்துக்கு பக்கத்தில் ஒரு சர்ச் வந்து கட்டியிருக்காங்க. அந்த சர்ச்சுக்கு நிறைய மக்கள் வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு ஒரு நாள் வந்துட்டு திடீர்னு அந்த மரத்துக்கு பக்கத்தில் வந்துட்டு ஏதோ ஒரு சத்தம் வந்துட்டு கேட்குது. ஸோ ஹீரோ வந்துட்டு என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கு பக்கத்தில் போய் பார்க்குறாரு. அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பொம்மை கிடக்கிறத பார்க்குறாரு. ஸோ அந்த பொம்மையை ஹீரோ எடுத்து அதை உடச்சி அந்த இடத்துல தூக்கி போட்டுடுறாரு. ஸோ அந்த பொம்மையை உடச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அந்த சர்ச்சை சுற்றியும் அந்த மரத்தை சுற்றியும் பல அமானுஷ விஷயங்கள் நடக்குது. அந்த மரம் என்ன, அந்த மரத்துக்கிட்ட இருக்கிற அந்த பொம்மையை உடைச்சதுனால ஏன் இவ்வளோ அமானுஷ்ய விஷயங்கள் எல்லாம் நடக்குது அப்படிங்கிறது தான் படத்துடைய கதையை பார்த்தீங்க அப்படின்னா. அந்த பொம்மையை உடைச்சதுக்கப்புறமா ஹீரோயின் இருக்காங்களே இவங்களுக்கு வந்துட்டு காது கேட்காது வாய் வந்துட்டு பேச முடியாமல் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க தான் ஹீரோயின். அவங்க வந்துட்டு இந்த பொம்மையை உடைச்சதுக்கப்புறமா நல்லா அவங்களுக்கு காது கேட்க ஆரம்பிச்சிடுது, வாய் பேசவும் ஆரம்பிச்சிடுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருடைய பிரச்சனையை வந்துட்டு சரி பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு தீர்வு காண்றதுக்கான நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஹீரோயின் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் வந்துட்டு ஹீரோயின் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. அவங்க அப்படியெல்லாம் நல்ல விஷயங்கள் பண்ணும்போதே நம்ம வந்துட்டு நமக்கே புரிஞ்சிடுது ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் வந்துட்டு திகில் ஊற்ற விஷயத்தை நம்ம காட்ட போகிறாங்க அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு செகண்ட்லேயே வந்துட்டு நம்ம முடிவு பண்ணிக்கிறது தான். ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே பார்த்திங்கன்னா இவ்வளோ நல்ல விஷயமெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கே அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நம்ம எதிர்பார்த்த மாதிரியே பயங்கரமான திகில் ஊற்ற ஹாரரான பயங்கரமாக நம்மளை வந்துட்டு பயமுறுத்துகிற விஷயங்கள் எல்லாமே படத்தில் முழுக்க முழுக்க காமிச்சிருக்காங்க. அது ரொம்பவுமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறதா இன்னொரு இந்த படத்துடைய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2021 இங்கிலீஷில் ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் சூப்பர் நேச்சுரல் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு ஒரு முன்னிலைப்படுத்தக்கூடிய வகையில் வந்துட்டு இந்த படத்தில் ஹாரரான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த திரைப்படத்தை வந்துட்டு பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம். ஆனால் சின்ன பசங்க வந்துட்டு ரொம்பவுமே பயப்படுற பசங்களாக இருந்துச்சு அப்படின்னா இந்த படத்தை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன் அப்படின்னா அந்தந்த இடத்துல வந்துட்டு பயங்கரமான திகில் ஊற்ற விஷயங்கள் எல்லாமே படம் முழுக்க முழுக்க வந்துட்டு நிரப்பி வச்சுருக்காங்க. படத்தில் ஸ்டார்ட் பண்ணுற அந்த நிமிஷத்தில் இருந்துட்டு முடிக்கிற அந்த நிமிஷம் வரைக்குமேட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சுவாரஸ்யமான விஷயங்கள் படம் முழுக்க முழுக்க இருக்குது.